ஃபஸ்ட் சீன் மட்டும் தான் ஒரு மைனஸாக இருக்குது. விமலோட என்ட்ரி அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அவர் ஃபைட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா என்னென்னா பவர் ஸ்டார் இப்போ பண்ணால் எப்படி இருக்கும் சண்டை? ஸோ அந்தமாரி இருக்குது சில சீன்ஸ்லாம். படம் உண்மையுமே நல்லா தான் இருக்குது. ஸ்கிரிப்ட் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு விமல் வந்து ஆக்ஷன் மூவியில் இது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபைட் எல்லாமே நல்லாயிருக்கும். உண்மையுமே ஃபைட்டு நல்லாயிருக்கு. படம் ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு லவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஜாலியாக ஒரு இதுவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு லவ் வந்துடுச்சு அந்த மாதிரி இருக்குது. த்ரில்லிங் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே இருக்குது. அதில் ஆக்டர் விமல் நல்லா பண்ணியிருக்காங்க, வில்லன் சார் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, ஆக்டர் சௌந்தரராஜா நல்லா பண்ணியிருக்காங்க, போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு லீட் ரோல் எல்லாம் அவங்கவுங்களோட கேரக்டர் அவங்கவுங்கள பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு ட்ரக்கு வந்து ட்ரக்கை பற்றியான ஒரு விஷயம்தான். இந்த ட்ரக் வந்துட்டு ஒரு எப்படி சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க. படமா ப்ரோ, ஒரு நிமிஷம் விமலோட ஸ்டைலுக்கு நான் வந்துடுறேன். அதாவதுங்க, நான் வந்து இவ்வளோ நாள் படம் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்படின்னா என்னை வந்து ஒரு காமெடி ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் வந்து அவர் அந்த இடத்துல நிறுத்தியிருக்கார். அது எப்படின்னா ஒரு காமெடி ஸ்கிரிப்டிலே இருந்து ஒருத்தவரை கொண்டு வந்து அவர் அந்த ஆக்ஷன் ஸ்கிரிப்டில் நிறுத்திருக்காரு பாருங்க, அங்கே தான் நிற்கிறாரு. துடிக்கும் காரங்கள் படம் நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு மெசேஜ் மாரி சொல்லியிருக்காங்க ட்ரக்ஸ் பற்றி. இப்போ இப்போ இருக்கிற இளைஞர்கள் ட்ரக்ஸு எதனால் இதுவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நல்லா ட்விஸ்ட்டாக இருக்குது படம். என்ன ஒரு ஃபஸ்ட் சீன் மட்டும் தான் ஒரு மைனஸாக இருக்குது. விமலோட என்ட்ரி அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. மற்றபடி படத்தில் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு மெசேஜ், நல்லா இருக்குது படம். ஆமாம், இது என்னென்னா அவர் ஃபைட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா என்னென்னா பவர் ஸ்டார் இப்போ பண்ணால் எப்படி இருக்கும் சண்டை? ஸோ அந்தமாரி இருக்குது சில சீன்ஸ்லாம். இன்னும் கொஞ்சம் அதை நம்ம லிமிட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபைட் கட்டி கற்றுக்கலான்னு நினைக்கிறேன் நான். அவர் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். புதுசாக என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதில் விஷயம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாமே படம் இருக்கிற மாரி தான் இருக்குது. எல்லாமே இந்த மீனில் கடத்துகிற மாரி, இதில் கடத்துகிற மாரி, இதில் என்னென்னா ஆட்டில் கடத்துகிறாங்க ஓகேங்களா. இன்னொன்று பிரியாணி பற்றியும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ராஜஸ்தான்லேருந்து வருது, அது புழு பிடிச்சி போயிருக்கு. அந்த புழு பிடிச்சதில் அந்த கறியை பிரியாணி பண்ணுறாங்க. அப்படி இருந்தோம் அதுலேருந்து ஒருத்தன் வரான், அந்த விஷயத்தை என்ன பண்ணுறோம் அதுலேருந்து மேம் இது பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், காசு கொடுத்துட்டு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் சீரியஸாகவும் பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். துடிக்கும் கரங்கள் படம் செம்மையாக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது. லவ் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவங்களுக்கு அதுவும் ஃபுல்ஃபில் பண்ணும். லைக் ஒரு மெசேஜ் வரும். த்ரில்லிங் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே இருக்குது. அதில் ஆக்டர் விமல் நல்லா பண்ணியிருக்காங்க, வில்லன் சார் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, ஆக்டர் சௌந்தரராஜா நல்லா பண்ணியிருக்காங்க, போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு லீட் ரோல் எல்லாம் அவங்கவுங்களோட கேரக்டர் அவங்கவுங்கள பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. யூடியூபர்ஸ்க்குலாம் நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இருக்கும் இந்த படம், தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்களோட பார்க்கலாம். இருக்காது, லவ் காமெடி ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. அவருக்கு நல்லாவே செட் ஆகும். ரஜினி சார், நீங்க படம் பாருங்க, நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நீங்க படம் பாருங்க, படம் நிஜமாவே சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துக்கு எல்லாம் வந்து மைனஸ்னு சொல்றதுக்கு 1% கூட கிடையாது, எல்லாமே பிளஸ் தான். வெளியில கொண்டு வரலாம், எப்படி எல்லாம் பண்றாங்கன்றதாங்க. அது வேற, இது வேற, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. செம்மையா நடிச்சிருக்காரு. ஒரு லவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஜாலியாக ஒரு இதுவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு லவ் வந்துடுச்சு அந்த மாதிரி இருக்கு. ஏதாவது எல்லாத்துக்கும் அம்மா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க பண்ணிக்கலாம். மெயினாக வந்து மக்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாங்கல்ல, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா இருக்கு. சொன்னேன் நீ மெசேஜ் என்னங்க. ஆமாம், நல்லா செட்டாக இருக்கு. அதான் சொல்கிறேன், அடுத்தது மறுபடியும் அவர் வந்து இதே மாதிரி நல்ல ஒரு ஆக்ஷன் ஏதாவது பண்ணனா அவர் நல்லா கொஞ்சம் வந்துடுவார். அவர் லெவலுக்கு வந்துடுவார், சூப்பராக வந்துடுவார். இப்போவே அவர் சூப்பராக வந்துட்டார் அவர், அவ்வளோதான். ஒரு ஒரு இடத்துல வந்து இது வரைக்கும் காமெடியாகவே தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க.
அந்த காமெடி இல்லாமல் ஒரு புது விமல் அந்த படத்தில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் புதுசாக பில்லிங் ஒரு லீன் பண்ணியிருக்காரு பாருங்க. அவரோட கேரக்டர் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அதில் தெரியும் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, டேரக்டர் அவர் எப்படி உருவாக்கியிருக்காங்க, அந்த இடத்துல நிறுத்திருக்காங்கன்னு தெரியும். சேம் கண்டென்ட் தான், போதைப் பொருளுக்கு எப்படி அடிக்ட் ஆகுறது, இப்போ வெளியூர்லேருந்து எப்படி போதைப் பொருள்லாம் கொண்டு வராங்க, ஸோ அந்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு விமல் வந்து ஒரு ஃபைட் சீன் நல்லா இருக்கு, எனக்கு ஃபைட் சீன் பிடிச்சிருக்கு. இல்லை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, ரெண்டு ஃபைட் இருந்தாலும் நல்லா நச்சுன்னு எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா இருக்கு. மேலும் சாங்ஸ் ஓரளவுக்கு ஓரளவு மீடியம் தான், பட் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு.